ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. நம்ம எந்த ஒரு கண்ட்ரிக்கு புதுசாக மூவ் ஆகிறோம் அப்படின்னாலுமே நம்ம பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான். அண்ட் இந்த லோக்கல் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் சேலரி கிரெடிட்காக மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நம்ம ஒரு வீட்டுக்கு ஹவுசிங் கான்ட்ராக்ட் ஆர் எனர்ஜி கான்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு கஃபேல போய் நம்ம ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னாலுமே ஒரு லோக்கல் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஒரு ப்ராப்பர் பேங்க் கார்டு வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெதர்லாண்ட்ஸோட பேங்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ரோபஸ்ட் பேங்கிங் சிஸ்டம்ஸ் இன் த வேர்ல்ட். அண்ட் நெதர்லாண்ட்ஸ்ல மட்டும் க்ளோஸ் டு 96 நேஷனலைஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு டச் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்து வேற கண்ட்ரிலேருந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கும் அப்படின்ற போது நமக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸும் சரி அப்ளிகேஷனும் சரி எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இந்த மாதிரி சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அண்ட் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்றத அவங்க வந்து மந்த்லி பேசிஸ்லையோ இல்லை ஆனுவல் பேசிஸ்லையோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி என்னென்ன பேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் பேங்கிங், செகண்ட் வந்து மொபைல் பேங்கிங். ஸோ ரீட்டைல் பேங்கிங் ஆஃபர் பண்ணுறதுல கொஞ்சம் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக ஐஎன்ஜி, ஏபிஎன் ஆம்ரோ அண்ட் ராபோ பேங்க். இதுவே மொபைல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்க், ரெவல்யூட், கேஎன்ஏபி, ஆஃப்லே ட்ரான்ஸ்ஃபர் வைஸ், அதாவது வைஸும் அவங்களோட ஓன் பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங்க்கு நமக்கு ஃபிசிக்கல் பேங்க் இருக்கும், நம்ம வந்து விசிட் பண்ணி வாக் இன் பண்ணி ஒரு சில கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் வந்து அவைல் பண்ணிக்கலாம். பட் மொபைல் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்கல் பேங்க் இருக்காது, நம்ம எதுவாக இருந்தாலுமே ஆன்லைனில் தான் வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பிஎஸ்என் கேட்பாங்க. பிஎஸ்என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட லோக்கல் முனிசிபாலிட்டியில் போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் போது இந்த பிஎஸ்என்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் இந்த பிஎஸ்என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து டச் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப், இது வந்து பாஸ்போர்ட்டை கூட நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இங்கே உங்களோட பர்பஸ் ஆஃப் லிவிங். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒர்க்காக மூவ் ஆகி வரீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இல்லை நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்டில் கூட வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரெண்டல் கான்ட்ராக்ட் சப்மிட் பண்ணலாம், இல்லை எனர்ஜி கான்ட்ராக்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதை கூட சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேசிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபிசிக்கல் பேங்க்குக்கு வாக் இன் பண்ணணும். அங்கே வந்து உங்களுக்கு சைன் அப் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. பேசிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுதான் சைன் அப் ஃபார்ம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா விதின் ஒரு 4 to 6 hours உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் விதின் 7 business days உங்களுக்கு வந்து ஒரு பேங்கிங் ஸ்டார்டர் கிட் அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பின் கார்டு, உங்களோட ஆன்லைன் பேங்கிங்கான க்ரெடென்ஷியல்ஸ், உங்களோட மொபைல் பேங்கிங் மொபைல் ஆப் எப்படி செட் பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே அந்த ஸ்டார்டர் கிட்டில் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஆன்லைன் பேங்கிங் ஆஸ் வெல் அஸ் உங்களோட மொபைல் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணிடலாம். இதை ஆக்டிவேட் பண்ணதுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன்ஸ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனர்ஜி கான்ட்ராக்ட்ஸில், உங்கள் மொபைல் பில்ஸில், உங்களோட ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் கார்டு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன்ஸ் போட்டுட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் செக் பண்ணி பே பண்ண தேவையில்ல. உங்களோட யூசேஜ் பொறுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே டைரக்டா டெபிட் பண்ணிக்குவாங்க. சோ இது வந்து ஒரு பர்சனல் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் ட்ரை பண்றீங்கன்னா process வந்து pretty much same தான். எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட KVK நம்பர் சப்மிட் பண்ணனும். அண்ட் அதோடவே உங்களோட ரெக்கார்ட் ஆஃப் டேர்ன் ஓவர் அப்படின்ற மாதிரி உங்களோட இன்கம் அண்ட் அவுட்ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்க்குற மாதிரி இங்கே இருக்காது, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு போகும்போது நம்ம கூடவே வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்து நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம கூடவே இருந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் ஒரு பேங்க்குள்ளே பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 6 or 7 எம்ப்ளாயீஸ் தாங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். நெதர்லாண்ட்ஸோட கரன்சி வந்து யூரோ. அண்ட் யூரோவில் வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் இருக்குது. காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 cents, 10 cents, 20 cents, 50 cents இருக்குது. அப்புறம் 1 euro and 2 euro காயின்ஸ் இருக்குது.
அண்ட் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 யூரோ, 10 யூரோ, 20 யூரோ, 50 யூரோ, 100 யூரோ, 200 யூரோ, 500 யூரோ இந்த மாதிரி டினாமினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யூரோவோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 89 இந்தியன் ருபீஸ். ஸோ கேஷ் வித்ட்ராவில் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் வந்து ப்ரிட்டி மச் சேம் தான், இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். மோஸ்ட்லி டச்சில் வச்சுருப்பாங்க அண்ட் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்த பேமெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு. டெபிட் கார்டை இங்கே பின் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பின் கார்டு வந்து உங்களோட பேங்கிங் ஸ்டார்டர் கிட் வந்தது இல்லையா, அதோடவே வந்துடும். இந்த பின் கார்டு வந்து நீங்கள் வந்து என்எஃப்சி மூலமாகவே பே பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பின் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது தேவைப்படாது. ஸோ இந்த பின் கார்டு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த பின் கார்டை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். லைக் கஃபேஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்ஸ், எல்லா இடத்துலையுமே இந்த பின் கார்டு வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களோட பின் கார்டு வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லாஸ் ஆஃப் கார்டு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களோட கார்டை வந்து பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு புது கார்டு மேபி ஒரு 7 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் மொபைல் பேங்கிங் பேமெண்ட்ஸ். இது வந்து மோஸ்ட்லி நம்மளோட எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான்லயோ இல்லை bol.com ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஐடீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் இகாமர்ஸ் பேமெண்ட் சிஸ்டமை தான் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கார்ட்டில் எல்லாத்தையுமே மூவ் இன் பண்ணிடுவோம். பேமெண்ட்டுக்கு எல்லாமே கொடுத்து அக்ரி அப்படின்னு கொடுத்தோடனே அவங்க வந்து என்ன ஆப்ஷனில் பே பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஐடியல் இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஐடியல் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து அது எந்த பேங்க் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்மளோட பேங்க் அங்கே என்டர் பண்ணோன்னே டேரெக்டாக பேங்க்கோட பேமெண்ட்ஸ் பேஜுக்கு கூட்டு போயிடும். ஸோ பேங்க்கோட பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் டிஸ்பிளே ஆயிருக்கும். அதை நீங்கள் உங்களோட மொபைல் ஆப்பில் ஸ்கேன் பண்ணும்போது ஆப்பில் வந்து அடுத்து அப்ரூவல் கேட்கும், இந்த பேமெண்ட் நடக்க போகுது ஓகேவா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு அங்கே டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அது செப்பரேட்டான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு கிரெடிட் கார்டும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு சாங்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்கிங் ஆப்லேயே செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட ஓன் அக்கௌண்ட்லேருந்து ரீபேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. என்னன்னா எல்லா இடத்துலையுமே உங்களால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து கிரெடிட் கார்டு யூஸ்வலாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து யூஸ்வலாக பின் கார்டு யூஸ் பண்ணி தான் பேமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லோன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு செப்பரேட்டான ப்ராசஸ். நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கிற அதே பேங்க்லையும் நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் லோன் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், உங்களோட சேலரி எவ்வளோ, அண்ட் உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட் வந்து எப்போ வரைக்கும் வேலிடாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு தான் உங்களோட எலிஜிபிலிட்டியை கேல்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் பேங்க்ஸ் தவிர வேறு நிறைய கிரெடிட் சிஸ்டம்ஸ் கூட இருக்குது நீங்கள் லோன் அவைல் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வீடு வாங்குறீங்க, அதுக்காக மார்ட்கேஜ் எடுக்கணும் அப்படின்னாலுமே உங்களோட ஹோம் பேங்க்லேயுமே நீங்கள் எடுக்கலாம். இல்லைனாலும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து எப்படி இந்தியாவுக்கு காசு அனுப்புறது அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் வைஸ், அதை வந்து இப்போ ரீசெண்டாக வைஸ் அப்படின்ற மாதிரி ரீநேம் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொவைடர் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்காங்க. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா ரெமிட்லி அப்படின்ற ஒரு பிளேயரும் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இதுவே நீங்கள் இந்தியாவிலேருந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஹோம் பிரான்ச்சுக்கு போய் ரிக்வெஸ்ட் ரேஸ் பண்ணி தான் இங்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோப்புக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸுக்கோ இல்லை ஜெர்மனிக்கோ பெல்ஜியம்க்கோ போகிறோம் அப்படின்னா நம்மளால் நம்மளோட பின் கார்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான். ஸோ யூரோப்பியன் யூனியன் பொறுத்த வரைக்கும் SEPA அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து சிங்கிள் யூரோ பேமெண்ட் ஏரியாஸ் அப்படின்றது தான். ஒரு 36 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இந்த சேப்பா கான்செப்ட்குள்ளே. ஸோ அதில் எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் உங்களோட நார்மல் பின் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அண்ட் யூரோவில் தான் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அண்ட் ஃபைனலி க்ளோஸ் பண்ணணும் நான் அக்கௌண்ட்டை, நான் இந்தியாவுக்கு போகிறேன் இல்லை வேறு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், அதனால் இந்த பேங்க் அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மொபைல் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லை ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டனில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக நம்ம பேங்கிங் பற்றி பேசும்போது ஸ்கேமர்ஸ் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கால் பண்ணி உங்களோட பிஎஸ்என்ல ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக ஏதோ ஒரு ஃப்ராடுலன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதனால் நாங்கள் அதையெல்லாம் வெரிஃபை பண்ண போகிறோம்,
அதுக்காக உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை நாங்கள் போலீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், இல்லைனா நாங்கள் வந்து எம்பசிலேருந்து கால் பண்ணுறோம், எங்களுக்கு உங்களோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க, நாங்கள் செக் பண்ணாதான் உங்களால் இங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய மிரட்டுற லெவல் ஆஃப் கால்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி எந்த கால் வந்தாலுமே நீங்கள் ரொம்பவே விஜிலண்ட்டாக இருக்கணும். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எத்திக்கலான ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், கார்டு இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி எதையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறது ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் இந்த மாதிரி ரிப்பீட்டட் கால்ஸ் வருது, இல்லை யாரோ இந்த மாதிரி சஃபர் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்கிங் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் புதுசாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் உடனே உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.